ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. இன்றைக்கி நம்மளோட குட்டி டாக்ல நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ஹாட் டாபிக். என்னது? அபார்ஷன். ஆல் அபவுட் அபார்ஷன். அபார்ஷன்னா என்ன? கருக்கலைப்பு. ஸோ கருக்கலைப்பு பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு, வெளியே ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு நிறைய தயக்கம். பட் எதுக்காக இந்த கருக்கலைப்பு பற்றி ஒரு வீடியோ பண்ணலன்னு நினச்சேன்னா, இதை வந்து ரொம்ப சேஃபாக பண்ணணும். கருக்கலைப்பு முடிஞ்ச வரைக்கும் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ், தேவையில்லாத கரு உருவாகிறத நம்ம தவிர்க்கிறோம். அதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் வச்சு அதை தவிர்க்கலாம். ஒருவேளை அதில் தவறிடுச்சு அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, எவ்வளோ சேஃபாக அதை அணுகிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கருக்கலைப்பு அப்படின்றது வந்து யார் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ சேஃபாக பண்ணலாம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன். கருக்கலைப்பு எப்போ பண்ணலாம், எப்போ பண்ணலான்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறோம், மாசமாகாமல் தவிர்க்கிறோம், ஒருவேளை அதுக்கு மீறி தங்கிடுச்சு அப்படின்னா, அந்த கருக்கலைப்பை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து அதுக்கப்புறம் வேணாம்னு தெரிஞ்சால் அதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணிக்கிறது நல்லது. சேஃபாக கருக்கலைப்பு பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 8 to 10 weeks, 12 வாரத்தை தாண்டாத வரைக்கும் அது வந்து ஓரளவு நம்ம சேஃபாக பண்ணிடலாம். சேஃபாக பண்ணலான்னா பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து அந்த கருக்கலைப்பை பண்ணிடலாம். அது வந்து நம்மளே பண்ணிக்கூடாது. ஸோ யார் பண்ணலாம், எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கருக்கலைப்பு பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். டாக்டர்னா கைனகாலஜிஸ்ட், அதாவது இந்த மகப்பேறு மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேஃபான முறையில், பாதுகாப்பான முறையில் கருக்கலைப்பு எப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. இல்லை மகப்பேறு மருத்துவர், இல்லைன்னா இந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது நல்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர், அவங்களுக்கு வந்து குறைஞ்சது 6 மாதமாவது இந்த இதில் ட்ரைனிங் எடுத்த டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ யார்கிட்ட போகக்கூடாது, யார்கிட்ட பண்ணலான்னு சொல்லிட்டேன், யார்கிட்ட போகக்கூடாது, மெடிக்கல் ஷாப்புக்கு போகக்கூடாது, ஒரு ட்ரெயின் பண்ணாத, ட்ரைனிங் இல்லாத நர்சஸ் கிட்டே போகக்கூடாது. நீங்களா செல்ஃப் மெடிக்கேட், நான் நீங்களாவே உங்களுக்கே வந்து கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் சாப்பிடுவாங்க, ஒரு சில மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அபார்ஷன் பண்ணுற மாத்திரம் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. யார் சம்மதம் கொடுக்கணும்? இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா யாரோட சம்மதம் இருந்தால் டாக்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் நினச்சாலே பண்ணிக்கலாம் கருக்கலைப்பு. நீங்கள் உங்களோட சம்மதத்தோட ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் பண்ணுவாங்க. ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா பேரண்ட்ஸோட, ரெண்டு பேரோட சம்மதத்தோடு பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் சட்டப்படி நம்ம பண்ணுறது. ஸோ கருக்கலைப்பை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கோம்ல, இது ஒரு 20, இப்போது வந்து நாங்கள் அந்த மாதிரி கேஸ் ரொம்ப பார்க்குறதுல, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி செப்டிக் அபார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் வரும். செப்டிக் அபார்ஷன்ஸ் வரும், குடலில் ஓட்டை போட்டு அந்த மாதிரி கேஸஸ் வரும். இந்த கருக்கலைப்பு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத முறையில் பண்ணி அதனால் உயிர் இழக்கிற அளவுக்கு கூட அந்த கருக்கலைப்பு வந்து நடத்தப்படும் முன்னாடி. அதுக்கு இதெல்லாம் கவனித்து தான் நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து MTP ஆக்ட்னு சொல்லிட்டு கருக்கலைப்புக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டப்படி நான் இப்போ சொன்னேன்ல, யார் பண்ணலாம், எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொன்னேன்ல, இதெல்லாமே வந்து அந்த சட்டப்படி, அந்த சட்டம் கொடுக்குற இடத்துல தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த கருக்கலைப்பு பண்ணும்போது அது வந்து எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போய் மயக்கம் கொடுத்து அப்படி தான் கருக்கலைப்பு பண்ணணுமா? இல்லை, ரெண்டு விதமான கருக்கலைப்பு இருக்குது. ஒன்று பேர் வந்து மெடிக்கல் அபார்ஷன்ஸ், அதாவது மருந்து மாத்திரைகள் மூலமாக அபார்ஷன் பண்ணுறது. இன்னொன்று பேர் வந்து சர்ஜிக்கல் அபார்ஷன், அது டாக்டர்கிட்ட போய் அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து இல்லைன்னா மதமதப்பு மருந்து கொடுத்து கருக்கலைப்பு பண்ணுறது. ஸோ மெடிக்கல் அபார்ஷன், எந்த அபார்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். எதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம்? கர்ப்பைக்குள்ளே தான் அந்த கரு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறோம், முதல்ல உறுதிப்படுத்துகிறோம். ரெண்டாவது, அந்த கருவோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, இது வந்து எந்த மெத்தடில் பண்ணணும் அப்படின்றதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் ஒன்று பார்ப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கருக்கலைப்பு பற்றி நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நான் மெடிக்கல் அபார்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்துகள் மூலமாக அது வந்து மெடிக்கல் அபார்ஷன் பண்ணுவாங்க. அதுவுமே டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாத்திரை மருந்துகளை
அவங்க சொல்ற முறைப்படி நீங்க வந்து அந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அபார்ஷன் கருக்கலைப்பானது ரொம்ப சேஃபா நடந்துடும். ஸோ மெடிக்கல் அபார்ஷனை எப்போ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா 6 வாரம் வரைக்கும், அதாவது 42 நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வந்ததுலேருந்து அந்த 42 நாள் வரைக்கும் மெடிக்கல் அபார்ஷன் பண்ணால் சேஃபு, அதுதான் பாதுகாப்பானது. ஒருவேளை அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம மெடிக்கல் அபார்ஷன் அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக அபார்ஷன் பண்ணுறது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது. அதனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த பாதுகாப்பானது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க சர்ஜிக்கல் அபார்ஷன், அதாவது அதை வந்து மயக்க மருந்து கொடுத்து இல்லை மதமதப்பு மருந்து போட்டு டாக்டர் வந்து ஒரு 2 to 4 hours, 2 to 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பாதுகாப்பான முறையில் அபார்ஷன் பண்ணுவாங்க. சரி, அபார்ஷன் பண்ணியாச்சு. அபார்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எப்படி நம்மளை உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா, அடுத்து வர 2 வாரத்துக்கு அதிகப்படியான வேலைகள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி, ரொம்ப உடலை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அதிகப்படியான வேலைகளோ இல்லை ரொம்ப லாங் ட்ராவலோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு மினிமம் ஒரு 4 liters, ஒரு 3 to 4 liters தண்ணி, நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து. ரொம்ப மழைக்காலமாக இருந்ததுன்னா 2 to 3 liters தண்ணி குடிக்கணும். வெயில் காலமாக இருந்ததுன்னா 3 to 4 liters, 3 to 4 liters தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். இப்படி குடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸையும் அபார்ஷனுக்கு அப்புறமா வர்ற அந்த வயிறு வலி மற்ற பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பப்பை கிருமி தொற்றுகளையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்ஜிக்கல் அபார்ஷன் பண்ணுறோம், அதாவது மயக்க மருந்து கொடுத்து அபார்ஷன் பண்ணுறோம்னா டாக்டர் கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அதாவது கிருமி தொற்று ஏற்படாத படிக்கு ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை கரெக்டான முறையில் டாக்டர் சொன்ன அளவுக்கு சாப்பிட வேண்டியது இருக்கும். நான் சொன்ன இந்த மெடிக்கல் அபார்ஷன் சர்ஜிக்கல் அபார்ஷன் ரெண்டுமே வந்து சின்ன சின்ன வலிகள் இருக்கலாம், பட் ஆனால் எல்லாமே அந்த மருந்து ஒரு சில வலி நிவாரண மாத்திரைகள் மூலமாக சரியாக பண்ணிடலாம். இந்த அபார்ஷனுங்கிறத வந்து ஒரு தடவை பண்ணினா ரொம்ப சேஃபு. இதே வந்து திருப்பி 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 பல முறை பண்ணினா அது பின்னாடி நம்ம கர்ப்பப்பைக்கு பாதுகாப்பு கிடையாது, கர்ப்பப்பைக்கு வேற ஒரு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேவையில்லாத அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத கர்ப்பமாகறத தவிர்க்கணும். அதுக்கு உண்டான வழிமுறைகள் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் அப்படி ஒரு வேளை ப்ரெக்னெண்ட் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை அதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.